கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் சன்னி லியோன் அவர்கள் ஹாரர் மூவியில் நடிக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. அந்த படத்தோட ஷூட்டிங்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக நடந்திருந்தது, ஒரு அஃபீஷியலான நியூஸ் தான். சதீஷ் அவர்களும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து சன்னி லியோன் கூட ஒரு சில இமேஜஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தார். ஜிபி முத்தும் இந்த படத்தில் நடிக்கிறதா நியூஸ் வந்திருந்தது. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் என்னென்னா, ஹோம் மை கோஸ்ட் படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏப்ரல் 6ஆம் தேதி நாளைக்கு ஈவினிங் 6-4 ரிலீஸ் பண்ணுறதா ஒரு அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சன்னி லியோன், தர்ஷா குப்தா, சதீஷ், தங்குதுரை, ஜிபி முத்துலாம் நடிக்கிறாங்க. சன்னி லியோன் இந்த படத்தில் ஒரு பேய் கெட்டப்பில் நடிக்கிறாங்க. ஜிபி முத்தும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவனோட இயக்கத்தில் இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ஈவினிங் 6-4 வெளியிடுறதா இப்போ ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. வெங்கட் பிரபு மற்றும் விஜய் சேதுபதி இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிவகார்த்திகனோட 20வது மூவியோட ஷூட்டிங்ஸ் அப்டேட்ஸ் இப்போ வந்திருக்கு. இன்னும் 2 சாங்ஸ் மட்டும்தான் ஷூட்டிங்கில் பேலன்ஸ் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இதோட என்டையர் ஷூட்டிங்கும் கம்மிங் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். சிவகார்த்திகனுக்கு இப்போதைக்கு அப்கமிங்கான மூவிஸ்னா டான் ஐலாண்ட் மற்றும் சிவகார்த்திகனோட 20வது மூவி. சிவகார்த்திகனோட 20வது மூவியோட ஷூட்டிங்ஸ் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் இப்போ ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகனோட 20வது மூவிக்கு இன்னும் 2 சாங்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்திருக்கு. சிவகார்த்திகனோட 20வது மூவி ஒரு தமிழ் தெலுங்கு பைலிங்கல் மூவி. தெலுங்கு டைரக்டர் அனிதீப்போட இயக்கத்தில் தமிழோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள்ளே ஷூட்டிங்கை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நேற்று விஷ்ணு விஷால் அவர்கள் அஃபீஷியலாக ரவி தேஜா தெலுங்கு நடிகர் கூட இருந்து ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸைட்டிங் அனவுன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வெளியாக போகிறதா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. பாரண்டித் ப்ரொடியூஸ் பண்ணி அப்கமிங்காக ஜே பேபி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் தினேஷ், ஊர்வசி, லொல்லு சபா மாறன்லாம் நடிச்சிருக்காங்க சுரேஷ் மாரியோட இயக்கத்தில். இப்போ இந்த படத்தோட டப்பிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதா அஃபீஷியலாகவே இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் நெல்சன் அவர்கள் பீஸ்ட் படத்துக்கு அடுத்ததா மறுபடியும் சன் பிக்சர்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கு டைரக்ட் பண்ணி தரதா இன்ஃபர்மேஷன் அஃபீஷியலாகவே வெளியிட்டிருக்காங்க. ரஜினியோட 169வது மூவின்னு. ரஜினியோட இந்த மூவியை அனிருத் அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துலேருந்து என்ன ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகன் அவர்கள் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் கேமியோ ரோல், ஸ்மால் ரோல் பண்ண போகிறதா இப்போ இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. இந்த படத்தில் ஏற்கனவே பிரியங்கா மோகன் ரஜினிக்கு டாக்டராக நடிக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. இப்போ அடுத்ததாக சிவகார்த்திகன் அவர்களும் ரஜினியோட 169வது மூவியில் ஒரு ஸ்மால் ரோல் நடிக்க போகிறதா இப்போ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனால் நெல்சன் இயக்கிற எல்லா படத்திலையும் மேக்ஸிமம் சிவகார்த்திகன் அவர்கள் லிரிக்ஸ் எழுதிடுவார். இந்த படத்திலும் கண்டிப்பாக லிரிக்ஸ் எழுதுவார் தான் எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஒரு ஸ்மால் ரோல் பண்ண போகிறதாகவும் இன்ஃபர்மேஷன் வெளியாகிருக்கு. இப்போது ரஜினியோட 169வது மூவியோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. பீஸ்ட் படத்துக்கு அடுத்ததாக நெல்சன் அவர்கள் இந்த படத்தை ஷூட்டிங் தான் பிளான் பண்ணியிருக்காரு. இன்னும் ரஜினியோட 169வது மூவியோட யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் அஃபீஷியலாக வெளியிடலை. பீஸ்ட் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம இதை பூஜையோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.